ఓం నమో భగవదే శ్రీ అరవిందాయ. ఓం ఆనందమయీ చైతన్యమయీ సత్యమయీ పరమ. இந்த டிசம்பர் 5ஆம் தேதி நம்முடைய கருணை பொருந்திய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன் உடலை நீத்த நாள் அனைவருக்கும் தெரியும், நம் அனைவருக்கும் தெரியும். இந்த நாளில் அவரை பற்றி சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்வதில் அதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு முருகப்பன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவரெல்லாம் அவர் யோகி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோகிகளுக்கெல்லாம் தலைவன், மாஸ்டர் ஆஃப் யோகிஸ். அவர் யோகிகளுக்கெல்லாம் யோகி தலைவர். அவர் எப்படி உடலை நீத்திருக்க முடியும் இல்லையா? யோகிகளுக்கு இது போன்ற உடலை நீக்குவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பகவான் வந்து பகவானுக்கு அதாவது அவதாரங்கள் வந்து மனித பிறவி எடுத்தால் இந்த மனித உடலை விட்டுவிடத்தான் வேண்டும். கிருஷ்ணாவதாரம் அதைதான் சொல்கிறது. அதே போன்று பகவானிடம் கேட்ட பொழுது பகவானுக்கு வந்து மூன்று விதத்தில் அவர் தன்னுடைய உடலை விட்டுவிட இருந்தார். அதை அவரே சொல்லியிருக்கிறார். ஒன்னு வந்து விபத்து, ரெண்டாவது விஷம், மூணாவது இச்சாமிருத்யு. இச்சாமிருத்யு அப்படின்னாக்க தன்னுடைய விருப்பப்படி தான் விருப்பப்பட்ட நாளில் விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட இடத்தில் தன் உயிரை விட்டுவிடுவது, தன்னுடைய உடலை விட்டு விடுவது. அவர் தேர்ந்தெடுத்தது இந்த இச்சாமிருத்யு தான். அதுக்கு தேர்ந்தெடுத்த நாளும் இந்த டிசம்பர் 5. இந்த 1950 டிசம்பர் 5ஆம் தேதிக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு, சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு அன்னையிடம் சொன்னார், இந்த யோகத்தை நாம் விரைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. நம்மில் யாராவது ஒருவர் இந்த உடலை விட்டுவிட வேண்டும் அப்படி என்று கூறிய போது அன்னை சொன்னார், நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று. அதற்கு பகவான் சொன்னார், என்னுடைய உடல் இனிமேல் இந்த யோகத்திற்கு தாங்காது, அதனால் நான் என் உடலை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அதற்கு அந்த தருணத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அதை எல்லாரும் ஆல்மோஸ்ட் மறந்தே போயிட்டாங்க. சாதாரணமா இந்த டிசம்பர் 2ஆம் தேதி ஆஷ்ரம் ஸ்கூல் அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ஃபங்க்ஷன் வரும். 1ஆம் தேதி வந்து டிராமா இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். 2ஆம் தேதி வந்து பிசிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும் ஆஷ்ரம் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா அப்படி என்று அது போல கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த டிசம்பர் 5ஆம் தேதி வந்தது. ஏன் சொன்னா அதுல கூட ஒரு அவருடைய அந்த கருணை பாத்தீங்கன்னாக்கா, அந்த டிசம்பர் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ விட்டானாக்கா ஒவ்வொரு வருடமும் என்னாகும், அந்த ஸ்போர்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து தடைப்படும். ஏன்னா இவர் பகவானுடைய அந்த சமாதி நாளாக அது ஆகிவிடும் அப்படிங்கிறதுனால அதை கூட ஒரு 2 நாள் வந்து போஸ்ட்போன் பண்றார் அவர். ஸோ 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து அவருடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமடைந்து கொண்டே வருகிறது. இதை வந்து அவங்க அந்த டாக்டர் டேர்ம்ல, மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னாக்க யுராமிக் கோமா அப்படின்னு சொல்றாங்க. யுராமிக் கோமானாக்க அந்த யூரின்ல வந்து யூரியாவோட அளவு அதிகமாகும் போது இது மாதிரி உபாதைகள் வந்து ஏற்படும். அவர் வந்து நினைவிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள், ஏன்னா நம்ம வந்து மனதால தானே வேலை செய்யறோம், எப்பயுமே நம்மளுடைய உணர்வு ரீதியாக நாம் யாரும் வேலை செய்வதில்லை. அதனால அந்த அவங்களுடைய அந்த டெக்னிக்கல் இதுபடி அவருக்கு யுராமிக் கோமா வந்துச்சு. இனிமே வந்து அவர் கண்விழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கிட்ட வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா பகவான் வந்து யோகத்தின் தலைவன் அல்லவா,
அவர் எப்படி இருப்பார்? உணர்வோட தானே இருப்பார். அவர் உணர்வோடவே இருக்கார். அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கண்ணை முழிச்சு பாத்துக்கிறாரு, ஏதாவது அருந்துவதற்கு கொஞ்சம் தண்ணீர் கேட்கிறார், அப்புறம் திருப்பி கண்ணை மூடிக்கிறார். டைம் என்னன்னு கேட்கிறார், கொஞ்சம் அருந்துவதற்கு தண்ணீரோ ஜூஸோ கேட்கிறார், திருப்பியும் வந்து கண்ணை மூடிக்கிறார். இது மாதிரி இருக்கிற ஒரு 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 யோகியை நாம எப்படி ஒரு அவதாரத்தை இது போல நாம சொல்ல முடியும் இல்லையா? அதனால இந்த இறப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு பொருந்தாது. அமல்கிரண் வந்து இவருடைய பகவானுடைய இந்த டிசம்பர் 5ஆம் தேதியை பற்றி எழுத வேண்டும் என்று அன்னையிடம் கேட்டார். அப்ப அதை எழுதியும் கொடுத்தார். எழுதியும் கொடுக்கும்போது அதுல வந்து மார்டல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த அழியும் உடலின் மிச்சம் அப்படின்ற அதுக்கு பொருள் அது. அன்னை சொன்னார் அப்படி எழுதக்கூடாது, வெறும்னா ரிமைன்ஸ்ன்னு மட்டும் போடணும், அந்த மிச்சம் அப்படிங்கிறத மட்டும் போடணும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? அவர் வந்து உடலால வந்து எதுவுமே அழியவே இல்லை. அவர் தன்னுடைய உடலை, தன்னுடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லையும் அதிமன ஒளியால் நிரப்பி அதை அனைவருக்கும், சாவித்திரியில் சொன்ன மாதிரி ப்ராடிகல் ஆஃப் அ ரிச் டிவினிட்டி அப்படின்னு அன்னையை பத்தி சொல்லுவாங்க. அதுபோல தன்னுடைய அந்த இறைமையை எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் அந்த ஒளி கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளும் அந்த உடல் வந்து என்ன செஞ்சது, ஒளி வீசிக்கொண்டே இருந்தது. கூட்டம் எல்லாரும் வந்து தன்னுடைய அவரவர்கள் தன் கண்களால் பார்த்த ஒரு காட்சி அது. அப்படி இருப்பவருக்கு எப்படி வந்து உடல் உபாதைகளால் அவர் வந்து இந்த உலகை விட்டு போனார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அன்னை என்ன சொல்றாங்க, அவர் தன் உடலின் மீது முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருந்தார் ஒவ்வொரு தடவையும். ஏன்னா யாருமே வந்து கூட இருந்தவங்க நம்பல இனிமே அவர் போயிடுவாரு அப்படின்னு. அவர் வந்து எப்பயுமே இருப்பாரு, அவர் வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய கூட இருந்த அந்த டிசைபிள் தொண்டர்களுடைய ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா பாண்டிச்சேரியில் ஆசிரமத்துக்கு வந்து பகவான் இருக்கும்போது ஒரு நாளைக்கு பல தந்திகள் வரும், டெலகிராம்ஸ், என்னன்னாக்க உடம்பு சரியில்லை அதுக்காக வந்து பகவான்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தந்திகள் வரும். அதோட சேர்ந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கும் தந்திகளும் வரும். அப்ப இத்தனை பேரை சரி செய்த நம்முடைய பகவானுக்கு தன்னுடைய உடலை சரி செய்து கொள்ள முடியாதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவரால் செய்து கொள்ள முடியும். ஆனா இயற்கைக்கு மாறாக இந்த பரிணாமத்தின் அந்த விதியை மீறாமல் அதனோடு இயைந்து அதனையே விரைவுபடுத்தி அதை எப்படி ஒரு மனிதன் வந்து இறைத்தன்மையை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த அதை வந்து யோகத்தின் மூலமாக மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அதை விரைவுபடுத்துவதற்காக, அந்த அதிமனதை கீழே கொண்டு வருவதற்காக 40 வருடங்களுக்கு மேலாக அவர் வந்து உழைத்தார். அதனால ஒரு யோகி அப்படிங்கிறவர் வந்து சாவதில்லை. அவருக்கு வந்து இறப்பு அப்படிங்கறதெல்லாம் ஒரு சும்மா ஒரு காமனான வார்த்தை, அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. நம்ம தான் வந்து ஐயோ போச்சே அப்படின்னு எல்லாம் ரொம்ப இது பண்ணுவோம். ஆனா அரவிந்தருடைய அந்த உணர்வு, அவருடைய அந்த உடம்பில் இருக்கும் போதே இந்த கான்சியஸ்னஸ், அவருடைய சரீரத்தை விட அது பறந்து விரிந்தது இல்லையா? 2ஆம் உலகப் போரில் அவர் செய்தது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய படிச்சிருக்கோம். நம்ம எப்படி அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார், தன்னுடைய அறையில் இருந்து கொண்டே அதை எவ்வாறு அன்னையும் அரவிந்தரும் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அனைவரும் அறிவோம். ஸோ அதனால அவருடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த தூள உடலை விட, அந்த பிசிக்கல் பாடியை விட உயர்ந்தது. அதனால இந்த அவங்களுக்கு இந்த வாழ்வோ சாவோ இன இது அனைத்துமே ஒரு மாஸ்க், ஒரு முகமூடி அவங்களுக்கு, அது ஒரு அர்த்தமற்ற ஒரு முகமூடியது. அதனால அவர் வந்து ஒரு இரவா தன்மை பெற்ற எல்லையற்ற ஜீவனை உணர்ந்த அவதாரம். அவர் வந்து இறைவன், அவர் அவதாரம், கிருஷ்ணரின் அடுத்த படி அவர். எனவே அந்த இறப்பு என்ற வார்த்தை அரவிந்தருக்கு ஒருபோதும் பொருந்தாது. அந்த அதிமனதை வந்து தன்னுடைய உள்ளும் அதே மாதிரி புறமும் உடலிலும் கொண்டு வந்து இறை வாழ்வை இங்க
பூமியில் நிலைநாட்ட வேண்டும், சாவித்திரியில் சொன்னது மாதிரி. அதற்காக அவர் வந்தவர். இப்போ அவருடைய இந்த பூரண யோகம் அப்படின்னு சொன்னாக்க, மனிதன் வந்து அடுத்த நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி திடீர்னு வந்து அதிமனிதன் ஆயிட முடியுமா? அது முடியாது. அப்போ ஏதாவது ஒரு அதிசயமோ அற்புதமோ நிகழ்த்தி அவர் வந்து மறைந்து விட விரும்பவில்லை. ஆனா அதுக்கு பதிலாக என்ன செஞ்சார், அதையே வந்து தன்னுடைய உடல் உபாதையாக அவர் மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் அது வந்து உடலை விட்டுவிட அவர் வந்து தீர்மானித்தார். ஏன் சொன்னாக்க, நம்மளுடைய மனிதர்களுடைய இயல்பு கொஞ்சம் கூட மாறாம இருக்கும்போது இது மாதிரியான அற்புதங்களை கொண்டு வந்து நம்ம மேல பூத்துனாக்க நம்மளால அதை வந்து தாங்கிக்க முடியாது. அது வந்து அவருடைய நோக்கமும் அல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இயல்பை ஆன்மீகத்தின் அடிப்படையில் அதை வந்து இறை இயல்பாக ஆக்கி அந்த புவியின் பரிணாம அந்த திட்டத்தை மாற்றாமல் அது அந்த சுழற்சியிலேயே, அன்னை சொல்வார், அந்த சர்க்கிள்லயே வந்து ஐ ட்ரை டு ஹேசன் இட் அப்படிம்பார். அதை வந்து கொஞ்சம் விரைவுபடுத்துவதற்காக இந்த வேலையை நான் செய்யறேன். ஆனா சாதாரணமா இப்படி செய்வதற்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும், பல யுகங்கள் பிடிக்கும். ஆனால் அன்னை ஸ்ரீ அரவிந்தருடைய இந்த பூரண யோகத்தினால அந்த அந்த காலத்தை சுருக்கி அதை வந்து பூமியை ஒரே ஒரு முறை தொட வேண்டும். இப்ப எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு அது கண்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கரண்ட் ஒரு இடத்துல இருக்கும், நமக்கு வந்து பல்ப் இன்னொரு இடத்துல இருக்கும். இப்ப சுவிட்ச் போட்டா அது வந்து எரியுது. இது போன்ற ஒரு தொடர்பாக பகவான் வந்து தன்னை ஆக்கி கொண்டார். அதாவது எஸ்எஸ்ஆன் கீதால சொல்லும் போது தியாகம் அப்படின்னு சொன்னாக்க, வேதங்கள்ல வந்து இரண்டு விதமான தியாகங்கள் வந்து சொல்லப்படுது. தியாகம் அப்படின்னு சொன்னாக்க அர்ப்பணித்தல், அது ஒண்ணு வந்து ரிச்சுவல்ஸ், அதாவது நம்மளுடைய சமய சம்பிரதாய சடங்குகளை பொறுத்தது. அதாவது ஒரு யாகம் செய்யறோம், அந்த யாகத்தில் வந்து பல விதமான பொருட்களை, மெட்டீரியல் இது திங்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆகுதியை நம்ம வந்து பண்றது உண்டு. அது வந்து யாகத்தின் ஒரு இது. ஆனா எப்பயுமே இந்த வேதங்கள் வந்து சிம்பாலிக்கா தான் ஒரு விஷயத்த வந்து சொல்லும். அடுத்த இது என்ன அப்படின்னு சொன்னாக்க, பிலசாபிக்கலா உள்ளூர அந்த அக அர்ப்பணம், அதுதான் வந்து உயர்ந்தது அப்படின்னு அந்த கீதால வந்து பகவான் வந்து எழுதியிருக்காரு. அதனால அந்த கீதை சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த உள்ளூர நமக்கு இருக்கும் அந்த இறைவனை நாம் செய்யும் வேலைகளை, இல்லாட்டி நாம் நம்முடைய எண்ணங்களை, நம்மளுடைய உணர்வுகளை இன்னும் டீட்டெயிலா சொல்லிட்டே போறாரு அந்த ஒரு 12வது சாப்டர்ல. எல்லாத்தையும் வந்து இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும் பொழுது அதுதான் உண்மையான சமர்ப்பணமாக, உண்மையான அர்ப்பணமாக ஆகிறது. அதுதான் வந்து இறைவனை இங்கே கொண்டு வருவதற்கு அது வந்து வழிவகுக்கிறது. என்னக்கா இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யும் போது நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு காரணத்தின் பொருட்டு இதை வந்து செய்யறோம். அந்த ரிச்சுவல்ஸ், சமய சம்பிரதாய சடங்குகளை செய்யறோம். அதாவது முக்தி அடைவதற்காகவும் அதை செய்வது உண்டு. ஆனா எல்லாத்துலயுமே அந்த சடங்குகள் எல்லாம் பார்த்தா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதாவது குழந்தை வேணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு செல்வம் வேணும், நாடு வேணும், இது போல பல விஷயங்களுக்காக வந்து அந்த ஆகுதிகளை அந்த யாகம் போது, யாகத்தின் போது செய்வது உண்டு. ஆனால் உள்ளூர நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய புலன்கள், நமக்கு இருக்கிற அந்த நம்மளுடைய இயல்புகள், சிந்தனைகள், இதை எல்லாத்தையும் அந்த உள்ளூர இருக்கிற அத்தனையும் அர்ப்பணிக்கும் போதுதான் அது உண்மையான அர்ப்பணமாக ஆகிறது அப்படின்னு அவர் வந்து சொல்றார். சோ அதனால இந்த ரத்தத்தில் யூரியா வந்து அதிகமா போயிடுச்சு, அதனால அவர் கோமால போயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அது எப்படி அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படி வந்து ஒரு கோமால போனவர் திருப்பி திருப்பி முழிச்சுக்க முடியும், அந்த டாக்டரை பேரை சொல்லி கூப்பிடுறாரு, அப்புறம் வந்து திருப்பியும் வந்து மணி என்னன்னு கேட்டுக்கிறாரு. அது போல அவர் அந்த நேரம் ஒன்றை அவர் வந்து முடிவு பண்ணி வைத்திருந்தார். அதற்கு ஏத்த மாதிரி முதலே சொன்ன மாதிரி அந்த இச்சா மிருத்தியு, தான் விருப்பப்பட்டபடி தன் விருப்பப்பட்ட நாளில் நேரத்தில் அதை வந்து இந்த உலகத்திற்காக அர்ப்பணித்தார். அததான் வந்து அந்த மகோன்னத தியாகம், சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றோம். அவர் தனக்காக எதையுமே செய்யலை. சோ அதனால தன்னுடைய அந்த அதிமன யோகத்தை இத வந்து இதனுடைய
பல்நோக்கு தன்மையை சாவித்திரியில விவரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு 50,000 லைனா வந்து எழுதணும் அந்த காவியத்தை அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. இத வந்து அமல்கிரண் வந்து பதிவு பண்றார். 50,000 வரிகள் கொண்டதாக ஒரு உயர்ந்த காவியமாக அதிமனதின் அத்தனை விஷயங்களும் அதுல வந்து எல்லா டீட்டெயில்ஸ் அந்த நுணுக்கங்கள் அத்தனையும் வந்து அதுல விளக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு இவர்கிட்ட நிரோத்தா கிட்ட வந்து சொல்றாரு, சாவித்திரி காவியத்தை நான் விரைவாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கப்புறம் அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்து செய்யறாரு. எனவே இந்த டிசம்பர் 5ஆம் தேதி நடந்தது வந்து ஒரு பிசிக்கல் கேஷுவாலிட்டி அல்ல, அதாவது உடலின் மரணம் அல்ல அது. ஆனா அது என்ன மாதிரியான ஒரு விஷயம், புவியில் இறைவாழ்வை நிலைநாட்டுவதற்காக ஏற்பட்ட ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஆன்மீக தேடலில் ஒரு அதிமனதை பூமிக்கு கொண்டு வருவதில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விபத்து அல்ல. ஆனா இது எப்படிப்பட்டது, இது ஒரு கேம்பிளிங், இது வந்து ஒரு கொடூரமான ஒரு சூதாட்டம். எப்படிப்பட்ட சூதாட்டம், நமக்காக இந்த எப்ப பார்த்தாலும் இந்த துன்பத்திலும் துயரத்திலும் உழலும் இந்த மனிதர்களுக்காக, இந்த மனிதர்களின் வாழ்விற்கு ஒரு விடியல் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு திருப்பி அது. சோ ஆன்மா வந்து நிலையாக இங்க வெளிப்பட வேணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கருவி அதை மேற்கொண்ட பகவானுடைய அந்த உடல் வந்து பலவித போராட்டங்களை வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. ஏன்னு சொன்னாக்க அவர் வந்து இந்த அதிமனதை கீழே கொண்டு வருவதற்காக தனக்குள்ளே ஆழ்ந்து செல்கிறார். எல்லாத்தையும் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து மாத்தி ஆகணும், அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சரி செய்தாக வேண்டும். அதனால மேலும் 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 வந்து ஆழ்ந்து செல்கிறார். அப்போ அந்த ஒவ்வொன்றத்தையும் அதை நீக்காம மாற்றும் போது அதனால் ஏற்படும் அந்த உடல் வலி அதை எல்லாத்தையும் சகித்து கொண்டு அதையும் தாண்டி இந்த தன் உடலை அர்ப்பணித்தார் அவர். சோ இந்த அதிமனதை கீழே கொண்டு வருவதற்காக. சோ ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு அருளிய இந்த யோகத்தின் அடிப்படையே வந்து சத்திய ஜீவியம், அதாவது ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதிமனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஒருவனான அந்த இறைவன், அந்த ஏகன், அவன் வந்து இங்கு பலவாக வெளிப்பட்டு அந்த வந்து பூரணம் அடைந்து தன் படைப்பில் தன்னையே மீண்டும் கண்டுபிடித்து அதை வந்து திருப்பியும் அவனுடைய இறைநிலைக்கு அதை வந்து உயர்த்துவது, அதாவது மனிதர்களாகிய நம்மை இறைநிலைக்கு உயர்த்தி கொள்வதுதான் இந்த யோகத்தினுடைய அடிப்படை. ஆனா மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இருள், பொய்மை, ஆசை, விருப்பு வெறுப்புகள், கோபம், பொறாமை, இது போன்ற அஞ்ஞானம் மூழ்கி கிடக்கும் மனிதர்கள் நாமெல்லாம். அப்ப இதுக்குள்ள வந்து எதை கொண்டு வரணும், ஒரு முழு இசைவை கொண்டு வரணும். அது எப்படி இருக்கணும், சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு, மெய்மையை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஃபிளாலெஸ் அப்படிங்கிறாங்க, குற்றமற்ற பூரணமான அந்த மூலத்தின் அம்சத்தை பிரதிபலிப்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்படி ஆனாக்க இந்த உலகமே பொன்மயமான ஒரு உலகமாக ஆக வேண்டும். அத அப்ப இந்த ரெண்டையும் இணைக்கணும், ஒண்ணு ரொம்ப சத்தியம், ஒளி, ஆற்றல், தெய்வீகம் எல்லாம், இன்னொரு சைடு இருள், பொய்மை, விருப்பு, பொறாமை, கோபம் எல்லாம். சோ இந்த இரண்டையும் இணைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து ஒரு பாலமாக அவர் வந்து செயல்பட்டார். அவருடைய திருமேனி வந்து ஒரு பாலமாக ஆனது, இந்த இரண்டையும் இணைக்கும் ஒரு பாலமாக ஆனது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்குள்ளே அந்த மண்டி கிடக்கும் எல்லாத்தையும் அதை மாற்றுவதற்காக அவர் வந்து கீழே போனார். மேலும் 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 அந்த அகப்பயணத்தில் அவர் ஈடுபட்டார். அன்னையும் இதையே தான் செய்தார். இது போல இந்த பண்டைய ரிஷிகள் இதை சொல்லும் போது இதை வந்து மூன்று விதமான அடுக்குகளாக, லேயர்ஸ், மூன்று விதமான லேயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மூன்று விதமான சரீரங்களால் ஆனவன் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு வந்து தூள உடல், அதாவது கிராஸ் மேட்டர், ரெண்டாவது சூட்சும உடல், அதாவது சட்டில் மேட்டர்,
மூணாவது உயர் உடல், அதாவது கேஷுவல். இந்த இறுதியான இந்த உயர் உடல் தான் அதிமனம் என்று கருதப்படுகிறது. இதுக்கு வந்து காரண சரீரா அப்படின்னு இந்த ரிஷிகள் வந்து அதை குறிப்பிடுறாங்க. இந்த காரண சரீரம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதற்கு வந்து முழுமையான ஞானம், எல்லையற்ற ஆற்றல், நிலையான பேரானந்தம். இதை வந்து சிம்பிளா சொல்ல போனாக்கா அதிமன ஒளியை கீழே கொண்டு வந்து அதை வந்து ஆன்மாவோட இணைய செய்து விட்டால் என்னாகும்? அப்போ உயிராற்றல் மற்றும் தூள உடலில் கூட அதை நிலைநாட்டி அதை திருவுருமாற்றம் அடைய செய்ய முடியும் என்பதை அரவிந்தர் தன் யோகத்தின் மூலமாக கண்டறிந்தார். இந்த அதிமன இறக்கத்தின் காரணமாக ஒரு புதிய இனம் இப்புவியில் உருவாக முடியும், வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் இறைத்தன்மை பெற முடியும் என்று கண்டதால் தன்னையும் தன் உடலையும் அன்னையின் உடலையும் அதற்கான பரிசோதனை களமாக ஆக்கினார். அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, மனுஷங்களாகிய நாம வந்து கஷ்டப்படக்கூடாது. இதை வந்து இறைவனின் பொருட்டே வந்து இந்த யோகத்தை செய்தார் பகவான். அதிமனம் ஆவதுனாக்க என்ன, அதிமனம் பெறுவதுன்னா என்ன? நோயிலிருந்து விடுதலை, ஆயுட்காலத்தை விருப்பப்படி நீட்டிக்கொள்ளுதல், உடலில் இருக்கும் அந்த உறுப்புகளினுடைய செயல்பாடுகளில் மாற்றம். இதையும் தாண்டி சொல்ல போனாக்க மனிதனிடம் இறை இயல்பு வெளிப்பட வேண்டும். அதாவது ஒரு ஈகோனால கிடையாது, நிஜமாவே நம்மளுடைய எல்லா இயல்புகளையும் மாற்றி அதை வந்து இறை இயல்பாக மாற்ற வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? நமக்குள்ள அந்த மண்டி கிடக்கும் இருளை இதை வந்து அகற்ற வேண்டும். அதை செய்யணும் அப்படின்னு சொன்னா பரிணாமத்தின் மூலமாக இது கட்டாயம் நடக்கும். அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் படி நிச்சயம் வந்து இது ஒரு நாள் நடந்தே தீரும். ஆனால் அதற்கு வந்து பல யுகங்கள் ஆகும் அப்படிங்கிறத அன்னையும் பகவானும் கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் அவர் வந்து தன்னையே வந்து அர்ப்பணித்து கொள்வதற்கு, தன்னுடைய திருமேனியை இந்த உலகிற்காக அர்ப்பணிப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். சாவித்திரியில ஒரு வரி வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வரிதான், ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் ஸ்டில் கேன் சேவ் த வேர்ல்ட். அதாவது ஒரே ஒரு மனிதனுடைய இந்த பூரணத்துவம் இந்த உலகையே வந்து காக்கும், அதை வந்து மாற்ற முடியும். ஸோ அந்த அது போலதான் இந்த அதிமனதை கீழே கொண்டு வருவதற்காக, அதை இந்த பூமியை பூரணப்படுத்துவதற்காக தன்னையே ஒரே ஒரு முறை அந்த அதிமனம் அந்த ஒளி இந்த பூமியை தொட வேண்டும். அதற்கு வந்து தான் அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி இருந்து தன்னுடைய அந்த திருமேனியை அவர் வந்து நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ 1936 ஒரு சாதகருக்கு வந்து அரவிந்தர் வந்து எழுதுகிறார், விஷயங்களின் எதிரான திசையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன், இருளுக்கும் ஒளிக்குமான பாலம் அமைக்க அதல பாதாளத்தில் என்னை நானே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறேன், இதுவும் என்னுடைய பணியில் மிக மிக முக்கியமான ஒன்று, அதை எதிர்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறார். ஏன் சொன்னாக்கா இது மாதிரி இந்த அதல பாதாளத்திற்கு பிரயாணம் செய்யும் பொழுது அதுக்கு கீழே கீழே அகத்திற்குள்ளே இறங்கி செல்லும் பொழுது ஒவ்வொரு அடுக்காக கிழிக்கப்பட்டு அந்த அதிமன ஒளி இறங்க அங்கே வலி செய்யப்பட்டாலும் அதுல இருந்து மோசமான விஷயங்கள்லாம் வரும். சாவித்திரியில புக் டூல பாத்தீங்கன்னா த டிராவலர் அண்ட் த வேர்ல்ட்ஸ் அந்த ஒரு 15 காதைகளும் இதை தான் சொல்கிறது. அதெல்லாம் படிச்சானாக்கா நமக்கு வந்து வாழ்க்கையின் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். கூட்டா கிட்ட வந்து ஒரு தடவை அன்னை கேட்டாங்க, அந்த மெடிடேஷன்ஸ் அண்ட் சாவித்திரி ஓவியங்களை தீட்டும் போது ஒரு பர்டிகுலர் கேண்டோவுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் கூட இருக்காது, ஐயோ இதை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அன்னை, அதை வந்து தொட வேண்டாம் அந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் சொல்லும் பொழுது ஏற்கனவே மனிதர்கள் வந்து ரொம்ப துயரப்பட்டுட்டு இருக்காங்க, இதையும் கொண்டு வந்து அந்த கான்சியஸ்ல இந்த மேல் கொண்டு இதை எல்லாத்தையும் நான் கொண்டு வர விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த சில காதைகளை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்ப இது போல செய்யும் பொழுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேம்பிளிங், ஒரு சூதாட்டம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஜெயிச்சா ஜெயிக்கலாம் தோத்தா தோக்கலாம். ஆனா அதை பத்தி எல்லாம் நம்முடைய பகவானுக்கோ அன்னைக்கோ வந்து கவலை கிடையாது. அது அதிமன ஒளி இறங்க வழி செய்யப்பட்டாலும் கொடூரமான விஷயங்கள், அக காயங்கள் இதெல்லாம் என்ன செய்யும், இதெல்லாம் மேலே வரும், அதை வந்து அந்த உடல் பொறுத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும். அஜெண்டால வந்து அன்னை பலமுறை தான் அந்த உடலை விட்டு போனதை பற்றி சொல்லியிருப்பார், நீ வந்து அவசரப்பட்டு என்னை கொண்டு போய் அந்த சமாதியில போட்டுறாத அப்படின்னே சொல்லுவாங்க அன்னை.
ஏன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வருவேன். அதே போல இரண்டு மூன்று முறை அவர் தன்னுடைய உடலிலே இல்லாத இதய துடிப்பு அனைத்தும் நின்று விட்டதற்கு அப்புறமும் ஒரு 15-20 நிமிடங்கள் கழித்து மீண்டும் தன் உடலுக்குள் வந்தார். அது போலதான் பகவானும் பலமுறை தன்னுடைய தன்னையைத்தானே வந்து இந்த பரிசோதனைக்கு ஆளாக்கி கொண்டவர் அவர். சோ ஆனா இவை அனைத்தையும் இவர் கடந்து போராடி அந்த அதிமன ஒளியை இங்க உடலில் கொண்டு வந்து அதை இந்த பூமியை தொடும் அந்த இதுல வந்து அவர் வெற்றி பெற்றார். இத பத்தி சொல்லும் போது அவர் சிம்பிளா சொல்றார் பகவான், ஐ பெரிஷ் டு கான்கர் அப்படிங்கிறார். எனது இதில் வெற்றி அடைவதற்காக என்னை நானே மாய்த்து கொள்ள, இல்லாட்டி என்னை நானே இழக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்ற அந்த பொருள் படும்படி சொல்றார். ஐ பெரிஷ் டு கான்கர். ஏன் சொன்னாக்க, இறைவனின் இந்த யோகம் வந்து மனிதர்களுக்காகவோ இல்லாட்டி அவருக்காகவோ செய்யப்பட்ட யோகம் அல்ல. இது வந்து இறைவனுக்காக, இறைவனுடைய யோகம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட யோகம். அதுல வந்து என்னையே மாய்த்து கொள்ளவும் அழித்து கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது the transformation has been done to a sufficient degree on the other planes அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த திருவுருமாற்றம் வந்து போதிய அளவு மற்ற தளங்களில் வெற்றி பெறப்பட்டது. அதாவது என்னன்னாக்கா, மன ரீதியாக, அதுக்கப்புறம் வைட்டல்னு சொல்லுவாங்க, இந்த பிராண ரீதியாக, இதுல எல்லாம் வந்து பகவான் வந்து வெற்றி பெற்றார். ஆனா அந்த பிசிக்கல், அந்த தூல உடல் அப்படின்னு வரும்போது அது வந்து தன்னுடைய இயல்பை, அந்த பரிணாமத்தின் அந்த விலங்குத்தன்மையை வந்து அதை வந்து மாற்றிக்கொள்ளவில்லை. அதுக்காக தான் அவர் வந்து இவ்வளவு பாடுபட்டாங்க ரெண்டு பேருமே. அதனால இந்த பார்க்கடலில் அமிர்தம் பெறுவதற்காக இதை கடைந்த போது எப்படி அந்த சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை விழுங்கி கொண்டாரோ, அதுபோல நம்முடைய இந்த எல்லா விஷயங்களுக்கும் நாம் செய்கின்ற இந்த எப்படி சொல்றது, விஷத்தாலேயே நிரப்பிட்டோம் இந்த புவியை, அதை எல்லாத்தையும் விழுங்கி அந்த அதிமனதை இங்கே கொண்டு வருவதற்காக தன்னுடைய உடலை இந்த கருணை வள்ளல் அவர். ஸோ அவதாரம் அவர். இவர் சொல்லும்போது, உதார் சொல்லும்போது அவருடைய அனெக்டோடு ஒன்று இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது. பகவானோட அந்த திருமேனி வந்து 5ஆம் தேதி காலை 1:26 அவர் தன்னுடைய அந்த மூச்சை நிறுத்தி கொண்டார். அவரே நிறுத்தி கொண்டார்ன்னு தான் சொல்லணும், விட்டார்னாலும் சொல்லக்கூடாது. தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் அந்த உடலை அப்படியே வைத்திருந்தார்கள். எந்த விதமான, இப்பெல்லாம் நம்ம வந்து ஐஸ் பெட்டி வைக்கிறோம் இல்லாட்டி எப்படியோ அதெல்லாம் பாடமெல்லாம் பண்றோம், எதுவுமே செய்யல. சாதாரணமாக அவர் தூங்குவது போல அப்படியே அந்த கட்டிலில் அந்த திருமேனி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அவருடைய உடலில் இருந்து அத்தனை ஒளியும் அன்னையினுடைய உடலுக்கு அவர் வந்து அதை செலுத்தி விட்டார், இல்லாட்டி அதுல இறக்கி விட்டார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த யோகத்தை, அதை முடிப்பதற்கு அன்னையை நியமித்து விட்டு அவர் தன்னுடைய உடலை, தம் உடலில் சேமித்து வைத்திருந்த அந்த ஒளியை அன்னைக்கு அதை கடத்தி விட்டு அவர் தன்னை இது பண்ணி கொண்டார்ன்னு சொல்லணும், தியாகம் செய்து கொண்டார். சோ இந்த 5வது நாள் தான் பிரெஞ்சு டாக்டர்ஸ் அப்புறம் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க, அந்த உடலில் எந்த சேதமும் இல்லாட்டி எந்த விதமான ஒரு இதுவும் அதுல வரல, கெட்டு போன தன்மையோ எதுவுமே இல்லை. 5ஆம் தேதி லேசாக அவருடைய நிறம், அந்த உடலினுடைய நிறம் மாற தொடங்கியது. அப்பதான் அன்னை சொன்னாங்க, இல்ல இனி நம்ம வந்து சமாதியில வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உதார் எழுதுறாரு, அந்த உடலை அவர் வந்து தன்னோட தோல்ல வச்சு தூக்கிட்டு வந்தாராம். இந்த உடம்புல இருக்கிற அந்த சீரம் எல்லாம் வந்து வெளியே வரும், தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து வெளியேறும். அது போல பகவானுடைய உடல்ல இருந்து அந்த தண்ணி வெளியேறியது. அதை அவர் தோல்ல வச்சு கீழே எடுத்துட்டு வந்து அந்த இதுல வச்சாங்க, சமாதியில வச்சாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு 2-3 நாள் குளிக்கவே இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா அந்த உடலை வைத்த அந்த தோல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, சந்தன மனம் வீசியது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு அவர் எப்படி மனிதனாக இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா நம்மிடையே வந்த அவதாரம் அவர், அவதாரமாக ஆகி இந்த உலகில்
இது போன்ற ஒரு பெரிய மாற்றத்தை, திருவுரு மாற்றத்தை கொண்டு வர அவர் வந்து இது மாதிரி செய்தார் அப்படிங்கிறது இதுல தெரியுது நமக்கு. சோ அதனால இந்த ஒரு அவர் செய்த இந்த மகோன்னத தியாகம், சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், இது வந்து நம் அவர் தனக்காக செய்யவில்லை, இது வந்து எனக்காகவோ வேற இதன் பொருட்டோ செய்யணும் அப்படிங்கிற எனக்கு அவசியம் எதுவும் இல்லை, ஆனால் இந்த உலகத்திற்காகவும் மனிதர்களுக்காகவும் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாதகருக்கு அவர் வந்து எழுதுகிறார். 1935 ஒரு சாதகருக்கு அவர் எழுதும் கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார், நான் இதை எனக்காக செய்யவில்லை, தனிப்பட்ட முறையில் அதற்கான தேவையும் இல்லை, முக்தியோ அல்லது அதிமன மாற்றம் அடைவதோ எனது நோக்கமல்ல, அதிமன மாற்றத்தை நோக்கி செல்கிறேன் என்றால் அது புவி உணர்வை மாற்ற இதை மேற்கொண்டேன், என்னுள் இதை செய்யவில்லை எனில் வேறு எவரிடமும் இதை செய்ய இயலாது, என்னுடைய உடல்ல இதை செய்யல அப்படின்னு சொன்னா வேற எந்த உடல்லையும் இது சாத்தியமில்லை, அதனாலதான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. சோ பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் திருமேனி சமாதியில் வைக்கப்பட்ட பிறகு அன்னை அந்த சமாதியில் பொறிக்கும்படி எழுதி கொடுக்கப்பட்டவையை வாசித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். டு தி ஹூ ஹாஸ் பீன் த மெட்டீரியல் என்வலப் ஆஃப் அவர் மாஸ்டர், டு தி அவர் இன்ஃபினிட் கிராட்டிட்யூட், பிஃபோர் தி ஹூ ஹாஸ் டன் சோ மச் ஃபார் அஸ், ஹூ ஹாஸ் ஒர்க்ட், ஸ்ட்ரகிள்ட், suffered, hoped, endured so much, before thee who hast willed all, attempted all, prepared, achieved all for us, before thee we bow down and implore that we may never forget, even for a moment, all we owe to thee, the mother. நன்றி. காரண சரீரம் என்பது சிக்கலான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. சம்ஸ்கிருதத்தில் காரண அப்படின்னாக்கா காரணமானது, உருவாக்குவது அப்படின்ற அர்த்தம் அது. சரீரம்னா உடல். உயர் உணர்விற்கு செல்லும் நுழைவாயிலாக இந்த காரண சரீரம் கருதப்படுகிறது. இந்த மேலும் இதுவே இந்த தூல உடலுக்கும் சூட்சும உடலும் இரண்டும் இருப்பதற்கான காரணமாகவும் இருக்கிறது. இது இந்த காரண சரீரம் தனி உணர்வையும் பிரபஞ்ச உணர்வையும் ஒன்றாக இணைக்கிறது. அதாவது நம்மளுடைய ஓன் கான்ஷியஸ்னஸ் அதை வந்து இந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸோடு இது வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த காரண சரீரத்தில்தான் கடந்த பிறவிகள் பற்றிய விவரங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது. இதுதான் அந்த காரண சரீரத்தினுடைய விளக்கம்.